இப்போ நாம் புடி குறன கடலை கொட்டை போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறோம். கருணக்கிழங்கு இருக்குது, புடிகரணை இருக்குது. இந்த புடிகரணை வந்து நல்லா இதுமாரி நீட்டாக இருக்கும். இத்தை நம்ம நல்ல மண் இருக்குது, இதில் ஒட்டிக்கணும். நல்லா கழுவிட்டு புளியாந்தாழை போட்டு வேக வைக்கணும். இது புளியாந்தாழை இத்தை வச்சு அந்த போட்டு வேக வைக்கணும். இது என்னடான்னா நமிக்கும், வாயெல்லாம் நமிக்கும், கையெல்லாம் நமிக்கும். அதனால் புளியாந்தாழை போட்டு வேக வைக்கணும். புடிகரணை, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, புளி, தேவையான புளி எடுத்துக்கணும். கடலக்கொட்டை, காஞ்ச கடலக்கொட்டை வந்து ஊற வச்சு வைக்கணும். ஈரக்கொள்ளாட்டை இருந்தால் அப்படியே வைக்கலாம். முதல்ல புளியாந்தாழையும் கரணை புடி கரணையும் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு தாளிப்புக்கு வந்து பட்டை, லவங்கப்பூ, லவங்கம், இது வந்து ஏலக்காய், இது வந்து ஜீரகம், கடுகு தாளிக்கலாம். இது வந்து மிளகுப்பொடி, எண்ணெய், கடுகு, மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள். இது இந்த முதல்ல இந்த புடி கரணையை வேவட்டுனு புளியாந்தாழையில் போட்டு வேவட்டுனு எடுத்து வச்சுக்கணும். அப்புறமேட்டுக்கு அந்த கடலக்கொட்டையை வேக வைக்கணும். கடலக்கொட்டையை வேக வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கடுகு போட்டு தாளிக்கும் போது இதை போட்டு கடுகு எண்ணெயில் தாளிச்சிட்டு இது வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இந்த புடிக்கரணி போட்டு வதக்கிட்டு கூட்டி வச்சுக்கிறோம். கடலக்கொட்டையை வேக வச்சு மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சோம்ரோ ஈத்து ஏற்று கொட்டி புளி காய்ச்சி ஊற்றி இறக்கிக்கணும். புடிகரண காரக்குழம்பு கடலக்கொட்டை போட்டது. இப்போ புடிகரண வந்துச்சு, புளியாந்தாயில் போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் நம்பிக்கையாக இருக்கும். நாம் இத்தை இறக்கிட்டு கடாயை ஊற்றி வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். ஓஹோ, இப்போ கொதி, இது கொஞ்ச நேரம் வேக ஓட்டினேன்.
புளிகாச்சு ஊத்துறோம். ஒரே கொதி வந்தா போதும், புளிகாச்சு ஊத்திடுவோம்.